ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஓஎல் ஸ்டார்டரோட கண்ட்ரோல் அண்டு பவர் ஆப்ரேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எலக்ட்ரிக்கலோட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட நோட்டிஃபிகேஷனோட இண்டிகேஷனுக்கு வரும். சரி, நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவை நம்ம பார்ப்போம். டிஓஎல் ஸ்டார்டர் கண்ட்ரோல் அண்டு பவர் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு சிம்பிள் டிஓஎல் ஸ்டார்டரோட ஸ்மால் டயக்ராம். ஆன் ஆஃப் புஷ் பட்டன், இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்தையும் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட், நம்ம ஏன் டிஓஎல் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுவோம், என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஓஎல் ஸ்டார்டரில் இருக்குது. டிஓஎல் ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நார்மல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ரேஷன் அண்டு டிஓஎல் ஸ்டார்டர் வந்து சிம்பிள் ஒயரிங், அதிகமான ஒயரிங்லாம் எதுவும் தேவையில்லை. வெரி சிம்பிள் ஒயரிங் இருந்தால் வெரி சிம்பிள் ஒயரிங் தான் அதோடய கனெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டிஓஎல் ஸ்டார்டர் ஓவர் ரோட்லேருந்தும் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டிஓஎல் ஸ்டார்டரில் இருக்குது. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் டிஓஎல் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் வந்து எந்த ஃபால்ட் இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது ஒரு காஸ்ட் வைஸும் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சீப்பர். அதர் ஸ்டார்டர் லைக் விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டர், அதெல்லாம் ரொம்ப ஹையர் ப்ரைஸு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப டிஓஎல் காஸ்ட் வைஸு ரொம்ப கம்மி. அப் டு 5 HP ரேஞ்ச் வரைக்கும் நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இந்த டிஓஎல் ஸ்டார்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அட்வான்டேஜ், டிஓஎல் ஸ்டார்டரோட அட்வான்டேஜஸ். ஸோ என்னென்ன மேஜர் காம்போனன்ட்ஸ் டிஓஎல் ஸ்டார்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஃபியூசஸ் இருக்கும், அப்புறம் MCB இருக்கும், அப்புறம் மேக்னெட்டிக் கான்டாக்டர் இருக்கும், ஓவர்லோட் ரிலே, இதுதான் ஓவர்லோட் ரிலே, அண்ட் ஆக்சிலரி கான்டாக்ட். இந்த மேக்னெட்டிக் கான்டாக்டரோட ஆக்சிலரி கான்டாக்டுக்காக ஒரு NO கான்டாக்டும் ஒரு NC கான்டாக்டும் இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிஓஎல் ஸ்டார்டரோட இன்டர்னல் காம்போனன்ட் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பவர் டயக்ராம் ஆஃப் டிஓஎல் ஸ்டார்டர். ஒரு டிஓஎல் ஸ்டார்டரோட இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே ஒரு இது வந்து மேக்னெட்டிக் கான்டாக்டர், இது வந்து ஓவர்லோடு ரிலே, அதர் ஒயரிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். இந்த பார்த்திங்க இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது 3-phase சப்ளை எடுத்துகிட்டு நம்ம 3-phase MCCB கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபியூஸ் த்ரீ ஃபியூசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் கான்டாக்டரோட 3 டெர்மினலில் பவர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர்லோட் ரிலேயில் பவர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டரோட 3 windings T1, T2, T3 மெயின் வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். மோட்டரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெர்மினல் கனெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இந்த கனெக்ஷன் இங்கே எந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்டரி வைண்டிங்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிவிட்டு ப்ரைமரியில் T1, T2, T3 டைரெக்டாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பவர் டயக்ராம் ஆஃப் டிஓஎல் ஸ்டார்டர். பவர் டயக்ராம் வெரி சிம்பிள், ஜஸ்ட் மெயின் பவர் லைன் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அதனால் ஈஸியாகிட்டு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. மெயின் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டயக்ராம். இந்த கண்ட்ரோல் டயக்ராம் தான் நம்ம டிஓஎல் ஸ்டார்டர் வந்து எப்படி ஆன் ஆஃப் ஆகுது, எப்படி ப்ரொடெக்ட் ஆகுது ஓவர்லோட் கண்டிஷன்லையும் ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷன்லையும் அப்படிங்கிறத இந்த கண்ட்ரோல் டயக்ராம் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன அந்த காம்பனண்ட் ஆஃப் டிஓஎல் ஸ்டார்டரில் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டனு, இது தான் அது, அண்ட் மேக்னெட்டிக் கான்டாக்டர். ஸோ இப்போ நம்ம அந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணணும்னா, எதிர நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மோட்ரு ஆன் ஆகும். ஸோ அதேமாரி ஆஃப் பண்ணணும்னா, இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிடும். அது மாதிரி இதோட ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஓவர்லோடு ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் இந்த மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகுதோ அப்போ அந்த ஓவர்லோடு ரிலே வழியாக அது ப்ரொடெக்ட் ஆகிட்டு இந்த மோட்டரை ட்ரிப் பண்ணி விட்டுரும், அதாவது ஆஃப் பண்ணிடும். ஸோ அந்த மோட்ரு இந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இந்த டிஓஎல் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல் டயக்ராமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டு
ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் ஒரு ஃபேஸ் சப்ளை கொண்டுட்டு போயிட்டு இங்கே நியூ கா மேக்னட்டிக் கான்டாக்டோட காயில் சப்ளையில் கொடுப்பாங்க. ஸோ இங்கே கண்ட்ரோல் சப்ளை வந்து 240 வோல்ட் ஃபேஸுங்கிறதுனால 240 வோல்ட் எடுத்திருக்கேன் நான், 240 வோல்ட் ஃபேஸ் அண்ட் ஒரு நியூட்ரல் லைன். ஸோ இட் வில் பி சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சம் டிஓஎல் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை கூட யூஸ் பண்ணுவாங்க, 110 வோல்ட் டிசி இல்லைனா 110 வோல்ட் ஏசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் ஏசி. ஸோ அதனால் ஃபேஸ் லைன் அந்த 3 ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபேஸை எடுத்துட்டு ஓவர்லோடு ரிலேயோட நார்மல் க்ளோசிங் கான்டாக்டில் என்சி கான்டாக்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஓவர்லோடு ரிலே நார்மலி எந்த ஒரு ஆக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா, ஸோ அதனால் அதோட என்சி கான்டாக்ட் க்ளோஸில் இருக்கும். ஸோ அதோட க்ளோஸ் கான்டாக்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாப் புஷ் பட்டன், நமக்கு ஸ்டாப் புஷ் பட்டன் அதோட மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் எ நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட், அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாப் புஷ் பட்டனுங்கிறது ஒன்றுமே இல்லை, அது எப்போவுமே ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட். அதுமாரி ஸ்டார்ட் புஷ் பட்டனுங்கிறது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். எப்போ தான் எப்போல்லாம் நம்ம இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டைம் மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் க்ளோஸ் ஆகும், அது நார்மல் டைமில் ஓப்பனாக தான் இருக்கும். அது மாதிரி ஸ்டாப் புஷ் பட்டன் நார்மலி ஓப்பனில் தான் இருக்கும், எப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் ட்ரிப் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் லைனை எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர்லோட் ரிலேயில் நார்மல் கான்டாக்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டனோட நார்மல் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டனோட என்ஓ கான்டாக்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேக்னெட்டிக் கான்டாக்டரில் ஆக்சிலரி கான்டாக்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குது, இதுதான் A1 and A2. இந்த A1ங்கிறது பாசிட்டிவ் அண்ட் A2ங்கிறது நெகட்டிவ். அதர்வைஸ் A1ங்கிறது இதோட ஃபேஸ் சப்ளை, A2ங்கிறது நியூட்ரல் சப்ளைன்னு கூட சொல்லலாம். இதுதான் காயில் சப்ளைன்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த காயில் சப்ளை இதுக்கு கிடைக்குதோ அப்போ தான் இந்த மேக்னட்டிக் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகிட்டு இது நம்ம இந்த நம்மளோட மெயின் பவரை 3 ஃபேஸ் பவர் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம், அந்த 3 ஃபேஸ் பவரை இந்த கீழ் வழியை அலோ பண்ணும். அதர்வைஸ் இது வந்து சேம் லைக் ஒரு ஓப்பன் கான்டாக்டாக தான் இருக்கும். எப்போ இந்த காயில் சப்ளையில் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ தான் இது நார்மலி க்ளோஸ் ஆகிட்டு அந்த மெயின் பவரை டவுன் சைடில் அலோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஸ்டார்ட் இங்கே ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டேன், இது வரைக்கும் என்னோடய சப்ளை வந்துருச்சு, இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டன் நான் எப்போ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்டார்ட் பட்டனு க்ளோஸ் ஆகும், ஃபர்தராக அந்த நம்மளோட ஏசி சப்ளை இது வழியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு என்னோடய காயிலோட பாசிட்டிவ் காயிலுக்கு அது வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் என்னோடய பாசிட்டிவ் காயிலுக்கு ரிசீவ் ஆகிடுது, அந்த நெகட்டிவ் காயில் நான் என்ன பண்ணுறேன் டைரெக்டாக நியூட்ரலில் கொண்டு வந்து நெகட்டிவ் காயிலில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய காயில் கம்ப்ளீட்டடாக எனர்ஜைஸ் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிடச்சிருச்சு A1 and A2. ஸோ இந்த கான்டாக்டர் ரெடி டு க்ளோஸ். ஸோ இது அந்த 3 ஃபேஸ் சப்ளை அலோவ் பண்ணிவிட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பிங் எடுத்து சேம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலெல்லாம் ஒரு டேப் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு என்ஓ பாயிண்ட். அந்த என்ஓ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிக் கான்டாக்டரில் உள்ள என்ஓ பாயிண்ட். நான் முன்னாடியே சொன்ன மேக்னெட்டிக் கான்டாக்டருக்கு 2 பாயிண்ட் இருக்குது, ஒன்று வந்து நார்மலி க்ளோஸு, இன்னொன்று வந்து நார்மலி ஓப்பன். இந்த நார்மலி க்ளோஸ் எப்போ இதாகனா இந்த காயில் சப்ளை எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த நார்மலி க்ளோஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும், நார்மலி ஓப்பன் பாயிண்ட்டு நார்மலி க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை இது எதுக்கு அந்தமாரி இந்த பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவன் அது ரிலீஸ் ஆனால் கூட இதோட சப்ளை ஃபர்தராக இந்த க்ளோசிங் பாயிண்ட் வழியாக மேக்னட்டிக் கான்டாக்டரோட நார்மலி ஓப்பன் பாயிண்ட் வழியாக போயிட்டு கண்டினியூஸாக இந்த நம்மளோட பவர் கான்டாக்டரை க்ளோஸ்டு கண்டிஷனில் ஹோல்டு கண்டிஷன்லேயே வச்சுருக்கோம், அப்போ தான் நம்ம மோட்ரு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னா சப்போஸ் நம்ம மோட்ரு வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஓவர்லோடு ரிலேயே நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அந்த ஓவர்லோட் ரிலேயில் சம் செட்டிங் பாயிண்ட் நம்ம கொடுத்துருப்போம், ரேட்டட் ஃபுல் லோட் கரண்ட் எவ்வளவோ அதோட 120% அதில் வந்து நம்ம ஓவர்லோடாக செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 120% ரீச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ஓவர்லோட் ரிலே ஆக்ட் ஆகிடும், அது ஓவர்லோட் ஆக்ட் ஆனிச்சுன்னா நார்மலி க்ளோஸ்லேருந்து அந்த நார்மலி ஓப்பனாக அது மாறிடும். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து நார்மலி க்ளோஸ் பாயிண்ட் எடுத்து தான் கண்ட்ரோல் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ ஓவர்லோட் ரிலே வந்து நார்மலி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இந்த பாயிண்ட்டும் ஓப்பன் ஆகிடும், அப்போ ஃபேஸ் சப்ளை கட் ஆகிடும், அப்போ இதுக்கப்புறம் எந்த ஒரு சப்ளையுமே இருக்காது. அப்போ என்ன ஆகுனா நம்மளோட காயில் சப்ளை இங்கே ரிலீஸ் ஆகிடும், மோட்ரு ஆஃப் ஆகிடும். இப்படி தான் இது ஓவர்லோட் ரிலேலேருந்து இப்படி தான் ஓவர் கரண்ட்லேருந்து நம்ம மோட்டரை வந்து டிவல் ஷட்ரு
சேவ் பண்ணுது. அது மாதிரி நார்மல் என்ன ஜென்ரேட் ஆஃப் பண்ணால் டைரெக்ட் நம்ம இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் மோட்ரு ஆஃப் ஆகிடும். ஃபர்தராக எந்த ஒரு சப்ளையும் காயிலுக்கு போகாது, ஸோ மோட்ரு டிஎனர்ஜைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மெயின் கண்ட்ரோல் ஆப்ரேஷனாக, டியூவல் ஷட்டரோட மெயின் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஒஎல் ஸ்டார்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஒஎல் ஸ்டார்டர் வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணாது. இதோட நேமே என்ன சொல்லுதுன்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், அதாவது நம்ம டைரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் மோட்டரோட ஸ்டார்டிங் ஸ்டேட்டர் வைண்டிங் கொடுக்குறோம், மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எந்த ஒரு கரண்ட்டையுமே ரிடியூஸ் பண்ணாது. ஏன்னா இண்டக்ஷன் மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 6-7 டைம்ஸ் ஆஃப் ஃபுல்லோடு கரண்ட்டு. அதனால தான் சொன்ன இந்த டிஓஎல் மோட்டரோ டிஓஎல் ஸ்டார்டர் வந்து லிமிட்டெட் ஃபார் 5 HP, மோர் தென் 5 HP போனீங்கன்னா அந்த மோட்டரோட ஸ்டார்டிங் கரண்ட் எல்லாமே ஹையாக இருக்கும். இப்போ அது வந்து டிஓஎல் ஸ்டார்டர் வந்து எஃபிஷியன்சியாக இருக்காது. ஸோ பிலோ 5 HP டிஓஎல் ஸ்டார்டர் வந்து ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த ஸ்டார்டிங் டார்க், ஹை ஸ்டார்டிங் டார்க் ஈவன் வென் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். சம்டைம் த ஸ்டார்டிங் டார்க் நமக்கு ஹையாக தேவைப்படாத டைம் கூட தேவைப்படாது, அந்த டைமில் கூட இது ரெடியூஸ் பண்ணாமல் ஹை ஸ்டார்டிங் டார்க்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் த லைஃப் ஆஃப் த மோட்டர் இஸ் ரெடியூஸ், அதாவது ஹை ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஹை ஸ்டார்டிங் கரண்ட்னால சம்டைம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டும் மோட்டரோட லைஃப் டைம் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஓஎல் ஸ்டார்டரோட டிஸ்அட்வான்டேஜ். ஐ ஹோப் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு டிஓஎல் ஸ்டார்டரோட கண்ட்ரோல் அண்ட் பவர் ஆப்ரேஷன் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.